கொசுவுக்கு டெங்கு பரிசோதனை, சுகாதாரத்துறை அதிரடி. சென்னையில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவ தொடங்கியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக கொசுக்களை பிடித்து டெங்கு பரிசோதனை மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் நெல்லையில் கடந்த ஒரு மாத காலமாக அவ்வப்போது பெய்து வரும் மழையால் தேவையற்ற பொருட்களில் மழைநீர் தேங்கி டெங்குகளை பரப்பும் ஏடிஎஸ் கொசு உற்பத்திக்கு வழிவகுத்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் மரம் செடி கொடிகள் நிறைந்த பகுதிகளில் தேவையற்ற பொருட்களை, பிளாஸ்டிக் கவர்கள், தூக்கி எறியப்படும் தேங்காய் ஓடுகள் மற்றும் பாட்டில்களில் தேங்கியுள்ள மழை நீரில் உற்பத்தியாகும் ஏடிஎஸ் கொசுக்களால் டெங்கு காய்ச்சல் பரவ தொடங்கியிருக்கின்றது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தினமும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். சென்னையில் பலருக்கு டெங்கு அறிகுறி தென்பட ஆரம்பித்துள்ளதால் டெங்கு கொசு குறித்த விழிப்புணர்வு பிரசாரத்தினை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். டெங்கு பரவாமல் தடுக்க ஏடிஎஸ் கொசுக்களை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்தார். பகலில் மட்டும் கடிக்கும் குணம் கொண்ட டெங்கு கொசுக்களை வீடுகளுக்குள் நுழைய விடாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் வீடு வீடாக செல்லும் சுகாதார பணியாளர்கள் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏடிஎஸ் கொசு உற்பத்தி உள்ளதா என்பதை ஆய்வு மேற்கொண்டனர். கொசு உற்பத்தியாகாமல் தடுக்க நமது வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கும் வகையில் கிடைக்கின்ற பிளாஸ்டிக் கவர்கள், பழைய டயர்கள், கண்ணாடி குடுவைகள், இளநீர் கூடுகள், தேங்காய் ஓடுகளை பொதுமக்கள் அப்புறப்படுத்த வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் பின்புற டப்பாவில் தேங்கும் நீரை சுத்தம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் டெங்கு கொசுவை ஒழிக்க தேவையான முன்னேற்பாடுகளை சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.